இந்த மாமன் வந்து கட்டி கட்டி ஆவே தான் குடுமா என்ன பையா அப்படிலாம் ஜாச்சறீங்க முட்டை சித்தமன் வயசுக்கு வந்துச்சு கையில செலவு துட்டு இல்ல யாசனம் பண்ண ஓத்தலம் காட்டி என்ன
நாடு எப்படியே போகுதுன்னு சொல்லுவாங்க. நாடு போகல, நாடெல்லாம் அங்கதான் இருக்கு, நம்ம மனுஷன்தான் போயிட்டு இருக்கோம். ஐயா ஒரு தாய் தகப்படுத்தி நல்ல பேர் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுடைய கடமை சொல்லுவாங்க. அது போறனே யார் பையன், அவன் அந்த முட்டாங்கட்ட பையன் ரொம்ப அருமையா அதெல்லாம் பெருமை இருக்கு. கோடி ரூபாய் சொத்து சம்பாதிச்சு கொடுத்தா அதன் பெருமை இல்லையா? ஒரு புள்ள பேர் வாங்கி கொடுத்துதான் தாய் தகப்படுத்தி பெருமை. ஏன்னா நான் கூட பிள்ளைங்கெல்லாம் பெத்துன இருக்கோம். அப்படி அடாயப்பான்னு பேர் எடுத்தா ரொம்ப நாள நீடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம் சொல்லுவாங்க. திருக்குறள் தோண்டினால் புகையோடு தோண்டு, அக்தில்லா தோண்டா பின் தோண்டா நன்றி என்று வள்ளுவரின் வாழ்மொழி போல. ஒரு பிள்ளைன்னு பிறந்தா நாலு பேரை நல்லவன்னு பேசணுமா? எங்க ஆத்தா அப்பா எல்லாம் எப்படி பேசாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா. தமிழ்நாட்டுல சில இடத்துல எங்க பேர் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது கடவுளுடைய அம்மனுடைய இருக்கும். அப்படி எல்லாரும் வாழணும், நல்ல பேரோட வாழணும் தான் எல்லாருடைய எண்ணம். அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய எண்ணம். அப்படி நல்ல பேரோட வாங்க, இதெல்லாம் வாலிப வயசு தான் இல்லன்னு சொல்லல. ஒண்ணு கத்துக்காத ஒண்ணு வராது. நாட்டுல ஒருத்தனுக்கு புகையும் பேரும் கிடைக்கும்னா பணம் இருந்தா போதாது. நீ நல்லவனா ஒரே வாட்டி இருந்தாலும் போறோம், அது பேரும் புகையும் கிடைச்சிடும். பணம் தேவையில்ல, நல்லவன் பேர் இருந்தா போறோம். என்னுடைய அரக்கோணம் பக்கத்துல எம்ஆர்எஃப் கம்பெனில நான் வேலை செய்யறேன். எனக்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். அந்த 20,000 ரூபாய் சம்பளம் இந்த குச்சிருக்கிற பாரு, எனக்கு 100 ரூபாய் இதை விட பெரியது கிடையாது. எனக்கு அது மரியாதையே கிடையாது. என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு குத்துவீங்களா அந்த காசு, இதெல்லாம் எத்தனை கொடுத்தா சிச்சிக்கினே வாங்கிப்பான். 20,000 ரூபாய் சம்பளம் ஏடிஎம் கார்டு எடுத்து என் பையனை எடுத்துட்டு வரேன்னா அங்கே எத்தனை அங்கே போய் பரவாயில்ல. இதுலதே அந்த கலைவாணி வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. உண்மையில சொல்றேன், ஏதோ ஆட்டக்காரன் பெருமையாக சொல்லிருக்கான் 20,000 ரூபாய் சம்பளம்னு. அப்படி இல்லை, எங்கள் ஆளுங்களை கேட்டாலும் தெரியும் அண்ணன் எனக்கு தாம்பளம் கொடுத்துருக்காரு, அவருக்கும் தெரியும். அப்படி யார் யாருடைய தலையெழுத்து எப்படி இருக்குமோ அப்படிதான் வாழ வேண்டும் என்று கடவுளுடைய கட்டளை. ஓஹோ அண்ணா, என்னுடைய கட்டளை நான் இப்படி குழந்தையாக வாழ வேண்டும் என்று எனக்கு தலையெழுத்து இருக்கிறது. என்னம்மா ஒரு நேரத்தில் எங்களுடைய தாயாதிக தந்தை கொடுமையாலே எங்களை குறிய நாடு நகரத்தை அனைத்து அமைந்தோம். ஆமா, இந்த பிரச்சனை பேரும் புகையோடு வாழ்ந்து வந்தவங்க நான் நாங்களும் அப்படி வாழ்ந்தவரே. ஏதாவது துரியனுடைய வஞ்சகத்தில காலாகதியாக சென்று காட்டிலே வனவாசம் செய்து ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு குரு பெரியார்கள் கட்டளையிட்டிருக்கிறாங்க. அத்தனை போல நாங்கள 12 ஆண்டு வனவாசம் கழித்து விட்டோம். ஓராண்டு அஜாதவாசம் கழித்து விடும். ஆமா, இந்த ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும் என்றால் எப்படி கழிப்பது என்று ஒன்றுமே தெரியாமல் நின்று கொண்டது. இந்த ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும் என்றால் எப்படி கழிப்பது என்று தெரியாமல் நின்று கொண்டது. அந்த நேரத்தில் ஆண்டவனாகிய கண்ணனை அழைத்து, அண்ணா இந்த ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும். ஓஹோ அம்மா, நான் ஏதோ சொல்லிருக்கேன், புரியுதா? ஏதோ சொல்றேன், புரியுதா? அப்படி இந்த ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும் என்றால் எப்படி கழிப்பது என்று கேட்கப்படுது. கேட்கும்போது அம்மா, இந்த ஓராண்டு அஜாதவாசம் நீ கழிக்க வேண்டும் என்றால் அச்சனாபுரம் சென்று அங்கு பான்மதியை கண்டு அண்ணவருக்கு வருங்காலம் போவக்காலம் என்று சொல்ல முக்காலத்தில் அறிந்து குறி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்ல அண்ணா, நானும் குரத்தியாக உருவத்தை மாற்றிக்கொண்டேன். அச்சனாபுரம் சென்று குறி சொல்வதற்காக நான் குரத்தி உருவத்தில் வர்றேன். ஆனா நான் குரத்தில் மட்டும் யாருக்கும் சொல்லாதே, சொல்ல மாட்டேன். திராபதியும் யாருக்கும் சொல்லாதே, சொல்ல மாட்டேன். இருந்த போயிடும் இந்த நேரத்தில். அண்ணா அம்மா, உன்னோட நான் பேசிட்டு வந்திருந்தேன். அம்மா, யாராவது சின்ன குழந்தை நல்லது
ஒரு காகிதம் பொருளை ஒட்டியா ஒட்டியாடா தம்பியாச்சு. ஐயா எந்த முன்னாள் அந்த பாவி
I
என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சு பார்த்தா எப்படி தெரியுது மலையில் வாய் குறைச்சி போல இருக்கிறது மலையில் வாய் குறைச்சி போறேன் அங்க கோரப்பாய்
ஆவடி பஜாருக்கு போய் இருங்கம்மா இருங்கம்மா அங்க கோரப்பாய் ரெண்டு தலக்காணி ரெண்டு தலக்காணி உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஒரு ஆறு மாசம் நம்ம சின்ன குழந்தை வாத்தியார் சும்மா வேகிற அளவு விட்டு வை கத்து கொடுக்கறாரு போ எப்படி சௌகரியம் சரி அவர்கிட்ட விட்டு பாக்குறேன் அவர்கிட்ட வேலை வந்துச்சுக்கோ அந்த கோரப்பாய் போட்டு நாலா பக்கம் போட்டு அசித்து என் பொண்டாட்டி படுக்கு போட்டு விட்டுக்குற கூட்டுக்கு பண்ணாடிய குழந்தை பேசுறேன் அஸ்தாபுரம் வீதியில் எப்படி புரட்சியாக உருவத்தை மாற்றி அந்த 12,000 வீதிகளில் துணிவுரைக்க தாங்கி வருகிறார் தங்களால் இயன்ற உதவி குறைக்கூடையில் இட்டு தங்களுடைய குறையெல்லாம் எங்களுக்கு இந்த நேரம் இருக்கின்ற குறையெல்லாம் நீங்க வேண்டும் என்று அம்மனுடைய அருள் பெறலாம் மண்ணா கல்ல போடாதீங்க அதையாரு குறைக்கூடையில கையில் இருந்த போடுங்க என்ன விட்டுருங்க நம்முடைய கிரகத்தை நாடி முக்காலங்களில் குறி செல்லக்கூடிய ஒரு குறப்பன வந்துக்கிறார் சொல்லு நான் எப்படி வரதுருவேன் எப்படி வரீங்க Yeah.
நாய்புரி அச்சனாபுரம் சார் என்ன மகாராணி ஓடி போய் குறிச்சலக்கடி ஒரு குறப்பணி வந்துக்கிறான் சொல்லு வந்த வர சரிமா மகாராணி மகாராஜா போய் 6 மாசம் காலம் ஆகுது இந்த வேலை எப்ப செய்து நீ என்ன வேலை கண்ணமா சொல்லியா என்ன வேலை உனக்கு பார்த்தா இனி எப்ப நான் தான் கூடுவ கண்ணியா எங்க என்ன அவளை எந்த இடத்துல இருந்து கூட்டினா அவ பேசுறதே ஒண்ணுமே புரியல வர பாசமா தப்பு தப்பாக்குதடா அவங்க தப்பு தப்பதான் பேசுவாங்க அது ஒண்ணும் கவலைப்படாத என்ன சொன்னாவா வணக்கம் தாயே வணக்கம் ஓ தாயே ஓஹோ அப்படின்னாங்க நீ ஒண்ணு தெரிஞ்சுக்காத தவறு இல்லையா தப்பு ஒண்ணும் கிடையாது எதுனா ஒண்ணு போய் நான் எடுத்து விடுறேன் மனைவி ரதியாக பட்டவள் அந்த ரதிக்கு ஒப்பாக அழகா இருக்க
ஆனால் இது மகாராணி 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 மகாராணிமா மகாராணி மகாராணிமானா மோதி மோதி பச்சிமலை ஆம்பளை நிறைய நாயான உன்னு
போடா போன நீல்றா நான் நிக்கிறோம் புடிறா நான் புடிக்கணும் வயிறா நான் நிக்கிறோம் செல்ல அது குழந்தைல எல்லாரும் கொஞ்சம் வரமூட்டா பார்த்தா அவளை இலக்காரமாக்குது உனக்கு சுத்துது ஓ நல்லா போயிது போச்சு கொஞ்சம் வீட்டு பக்கத்துல பக்கத்துல ஓ பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சு அப்போ அங்க வந்து நான் குச்சி பாட்டுக்கணும் ஊர் ஊரா பாருங்க நல்லா போயிது போச்சு எங்க வீட்டுக்காரு அப்ப அப்ப தண்ணி அடிப்போம் குடிப்பேன் இவங்க அப்பங்கிறான் பெரிய சரியான கண்ட்ரி அவன் இவன் பண்ண இவங்க அப்ப ஏன் கூட்டு சாரா கடி கூட்டாங்க போட்டாங்க ஓ போய் பிராந்தி கடிக்கு ஓ ரெண்டு பேரும் புல்லா குச்சிச்சு இவங்க அப்ப என்ன பண்ணா ஓ அங்கேயே மேல வந்துக்கணும் யா வீட்டுக்காரன் ஓ தப்பு தாடி மாட்டிக்கணும் வந்துட்டான் ஓ வீட்டுக்கு வந்துச்சு இவங்க வீட்டு பக்கத்துல என் குச்சி ஐயோ இவங்க அம்மாக்குறால ஓ இவங்க அம்மாக்கு இதே ஓ கதை மூடத்தல ராணிமாட்ட ஒரு வேலைக்கு 100 பேர் சாப்பிடுறோம் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கு திடீர்னு நான் வந்துட்டு அவங்களை பாக்கணும்னு நீ என்ன பண்ண என் வயிற்று பசிக்கு முன்னாடி குளிர்கால Thank you.
கை குழந்த பசியினாலே கதறியா சோர்தல் பட்டு அழுகிற தாயே. பசி எடுத்தாமா? பசி எடுத்தா குழந்தை. நம்ம அரண்மனையில சாப்பாடு இருக்குதோ இல்லையோ தாகணும். ஒரு சக்கரவர்த்தியார் வீட்டு இந்த நாட்டுக்கு இந்த 56 தேசத்துக்கு ஒரு பிரதம. இந்த வந்தமா நாடு எந்த நாடு ஏது நாடு கேட்டோம். நீ யாரா எங்க மாலிக்கு நடி இந்த மாளிகை வந்து 10:30 மணிக்கு போட்டு ஒரு லைட் இல்லாத ஓ இங்க உட்காந்துருக்கலாம்
குலதெய்வம் வந்திருக்கு.
மரியாதை கட்டுப்படுவது எங்கடா போய் எவனா பேச தெரியாதவன் கண்ணு தெரியாத அந்த ஊர்ல போய் நம்மளுக்கு என்ன தெரியாது வர இல்லடா இவன் வித்த தள்ளி ஏற்காடுக்கு போனா பத்தாத முழு கொத்த குத்திக்கிச்சான் அது போல நம்ம செலவு பண்ணி ஆசைப்பட்டு நம்ம எவ்வளவு செலவு பண்ணி குதிக்காது தெரியாது உண்மைதான் இந்த தெரு யாருக்கு கேட்காத மாதிரி நம்மளுக்குள்ள சொல்ல சொல்லு சரி நாட்டுக்கு இப்படி இல்ல வந்த கதை ஏண்டா நம்ம சோத்துலாம் அந்த அம்மா குலதெய்வம் அந்த குரங்குடியில் அமர்ந்திருக்குதான் இவன் மேல சாமி வந்து குறி சொல்லிக்கிறது இப்ப நம்மளுக்கு தப்பா பேசணுமா தப்பா பேசாதம்மா அந்த அம்மா மேல வருது எனக்கு தொட்டாங்களா இப்ப ஏன் மேல இறங்கி போயிருக்கோம் கம்பளி ஜிம்மிக்கு நகை நட்டு கவர் போட்டு கெட்டியா உள்ள கட்டி வச்சுக்கிட்டா அப்படியா நம்ம நான் கேள்வி பண்ணலாமா நான் எங்க அந்த ஊருக்கு எல்லாம் போகலையே தலையிறக்க வாழாடக்கூடாது ஆடமா இருக்க வாழாடுமா உங்களுக்கு சம்மதம் இல்ல குழந்தை இப்பதான் பேத்தி வயசுக்கு வந்து சின்ன குழந்தை பேத்திய பாப்பு ஒண்ணு கட்டி போற உன்ன கல்யாணம் ஆகலையா சொல்லுங்க ஒரு மூணு நாளைக்கு உள்ள போய் தண்ணி கொண்டு குடிக்கிறது ஒரே
ஏடா சரவணா, தமிழ வந்து படி யாரு யாரும் தெரியுமா? போட்டு ஒரே கொம்பில ஒரே ரச்சே என்ன விஷயம்? ஏது விஷயம் சிறன காமிக்கிறது வித்தியாசம். சேர் போடுற என்ன பண்ணிக்கிறா? போனது போனப்ப சாங்க நான் பேவிக்கு பாட வேண்டாம். என்ன விஷயம் எங்க அப்படி பாண்டவர் இருக்காங்களா இல்ல மாண்டு விட்டாரா என்று தெரியாமல் நான் வருத்தத்தோட இருந்தேன். காவல்காரன் யாரோ ஒரு குறப்பெண்ணை அழைத்து கொண்டு வந்தான். இவன் தான் அழைத்து கொண்டு என் இடத்துல விட்டான். விட்டான். அவன் என்ன சொன்னான்னா, பொய்யும் மெய்யுமா, மெய்யும் பொய்யுமா, பொய்யும் மெய்யுமா சொல்றான். அதனால பொய்யா புழுகா சொந்த, மெய்யும் பொய்யுமா, அதான் பொய்யா புழுகாமா அந்தமா சொந்த. அதுல புழுகு நேரம் மெய்ய ரெண்டு ஒண்ணுதானா? ரெண்டு ஒண்ணு போட போச்சு. சரி, அவ சொன்னா பாரு, அவ சொன்ன சொல்லு, எனக்கு நம்பிக்கை வரல. அவ என்ன குறி சொன்னே, எனக்கு தன்னல் கொடுன்னு கேக்குறான். ஏய் எங்க மாமியார் இருக்காங்க, எங்க மாமிக்கு தெரியாது நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன். கேட்டுதான் செய்யுது பத்துக்கு கூட கேட்டுதான். ஒரு வேலை செய்ய மாட்டேன் உனக்கு. என்ன சொன்ன வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வீட்டுல சரி. அப்புறம் மாமி,
அதனால அந்த குறத்திய ஒரு பொறுமை அமர சொல்லிருக்கேன். உனக்கு என்ன வேலை சொன்னேன் நான்? நீ ஆக சொன்ன, நான் ஆக முடிச்சிட்டேன். அவமாதான் நீ ஆகிறது போதும் மாதிரி உட்காந்து சாப்பிடலாம் சாப்பிடலான்னு அப்படி இருக்கான். நீ வாக நீ மாதிரி இருபத்தி மூணு தூரம் சேர்த்து ஆகலாம் அப்படின்னு ஆகலான்னு சொன்னேன். உன்னை வெள்ளிக்காம வீட்டுல தானே இருக்க சொன்ன. அவங்ககிட்ட சொல்லி அந்த குறத்தி வந்தா குறி சொன்னா டேய் ஒரே ஒரு அடிதானா ரெண்டு அடி இல்ல உன்னை அரண் மண்ணு உக்காந்து உனக்கு போய் குறத்தி வந்தா குறி உனக்கு குறிக்காசன் ரெண்டு போட இடு மேல அடிக்காதான் விட்டு போன போட்டோம் அந்த குறைச்சி சீக்கிரம் மரத்தோட்டி போலாம். எங்களுடைய மாமி மாமியார் வந்திருக்காங்க வந்திருக்காங்க. எனக்கு எப்படி கிரி சொன்னியோ அதே போல பண்ணிக்க. என்னுடைய மாமிக்கு நீ கிரி சொல்லணும். உன்னுடைய மாமியாருக்கு நான் குறி சொல்லணும். ஆமா உங்க மாமியார் வந்திருக்காங்க. சரி தள்ளாத வயசு இருந்தா இருக்கட்டும், நானே கூட போறேன். சரி உங்க மாமியார் எங்க இருக்கிறாங்க? அதோ அமர்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்கதான் எங்க மாமி. ஓ அதோ அமர்ந்து இருக்கிறாங்க அவங்க மாமியார். ஏன் பக்கத்துல கொஞ்சாரு அவரு யாரு? உங்க மாமனாரா? அவனா? அவன் யாரு? எங்க வீட்டு வேலைக்காரன். வேலைக்காரன் எங்கம்மா இருக்கணும்? வேலைக்கார நாய் எங்க வெளியே உக்காரணும்? ஏறி நிக்கிறான் இவங்க மகாராணியா. நாங்க பணக்காரங்க, பத்து பேரு கிட்ட போவோம், பத்து ரூபாய் கொடுத்து மாறிப்போம். நீங்க ஏகப்பட்டவங்க ஒரு தப்பு செய்தா இந்த ஊரெல்லாம் சொல்லிட்டு நாங்க பத்து பேரு கிட்ட போவோம், இருபது ரூபாய் கொடுப்போம். யாருக்கு சொல்லாதீங்க இவனால எனக்கு சொல்லணும்னு வச்சுக்கோ. சரி இவங்க மாமியாரு இந்த அம்மையாருக்கு நான் குறி சொல்ல வேண்டும். ஆமா ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. என்ன பாரு என்ன சினிமா சினிமாட்டீங்களா? சரி போனா போட்டோம். உங்க பெரியம்மாவுக்கு உங்க பாட்டுக்கு எதனா அந்த மாதிரி நோய் எதனா வந்து கால இல்லம்மா கால எடுத்து போடுறாங்க. நல்லா இருக்குமா கால? ஆண்ட மொத்தத்துல எந்த நோய் கிடையாதுமா? என்ன என்ன ஆளுக்கு சிக்கி விடாங்க? ஒரு வாரத்துல உடம்பு கெட்டுனாரு. இப்ப நான் ரெண்டு வருஷமா தேர வைக்கிறேன், தேர முடியல. அவரு பண்ணிக்கிற தப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன் தெளிவு தெளிவாக சொல்லி பார்க்கலாம். முத்துமணி பாண்டியர் கிண்டி பெண்ணாக பிறந்தார். உண்மைதான்
பதினாறு வயசுக்கே வரல. அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கீழ மட்டும் அடிக்காதா இந்த அம்மையார் பத்தேகத்துல வைத்து வந்தாங்க. அந்த புத்தபடி பண்ணுங்க. இந்த அம்மா சமஞ்சார எப்படி இருக்குது என்று என்ன செய்யணுமா? ஊரில் சாத்தியம்மா என்ன ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா பிறக்கிற பெண்ணு பிறந்தா அந்த பெண்ணை அன்னைக்குதான் ஜாதகம் எழுதுவாங்க. யாரு தாலி கட்டுறாங்களோ அவங்களுடைய சிரசு ஆயிரம் துக்களாக போக கிடந்தது என்று இந்த ஜாதகத்தில் இருந்தது. ஆட்டுக்கடாவா என்ன விதவை? அந்த விதவை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. இந்த அம்மாவா ஒரு விதவை? அச்சனாபுரத்தை ஆளக்கூடிய திருராட்சி மன்னர் இரு கண்ணிருந்தும் பார்வை இல்லாதவர், கிடையாது. இந்த அம்மா அச்சனாபுரத்தில் மகாராணியாக வாழ்ந்தாங்க. இந்த மகாராணிக்கு தாதி பெண்கள் புடை செஞ்சிருந்தார்கள். இருங்கய்யா இருங்கய்யா, இந்த மகாராணிக்கு தாதி பெண்கள் புடை செய்திருக்கும் போது நந்தவனம் சென்று நந்தவனத்திலே தாதி பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தான் இந்த காந்தாரி. அப்படி விளையாடக்கூடிய நேரத்தில் திடீரென்று இடி இடித்து மழை பெய்தது. காற்று மழை பெய்கிறது, பெண்களுக்கு இடி தான் பயம். அப்படி இந்த நந்தவனத்தில்
அந்த பலாமரத்தில் முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். எத்தனை நூறு வருட காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த அம்மா எப்போ அந்த பலாமரத்தை சேர்த்து அழைச்சாங்களோ, இந்த அங்கமாகப்பட்டது அந்த ரிஷிக்கு பட்டது. அந்த ரிஷிக்கு காமம் பெருகியது. அந்த ரிஷியாரு நோக்கினாரு இந்த அம்மாவை. காம பெருகி அந்த ரிஷியாரு நோக்கினாரு இந்த அம்மா நூறு மாத கால கர்ப்பமானா. நூறு மாதம் சந்த பிறகு அருமையான புத்திரமான நீ பெறுவாய் என்று வரமளிச்சிட்டாரு. வரமளிச்சாரு. அதன் பிரகாரம் நூறு வருட கால கர்ப்பமாக இருந்து இந்த அம்மா ஓரத்துக்கு கொத்தம்மா தேவி பின்னாடி வந்தவன். அந்த பின்னாடி வந்த வாரகத்தி தருமன் என்ற தலைவர் ஒரு பிள்ளைய பெத்துக்கிறாங்கன்னு இந்த அம்மா என்ன பண்ண ஆங்கார கர்வம் கொண்டா. 90 திங்களாவது ஒன்னு 10 மாதம் இருந்திருந்தா ஆமா அருமையான பிள்ளை அருமையான பிள்ளை பிறந்திருக்கான் நம்ம வீட்டுல. இந்த அம்மா என்ன செய்தா ஆங்கார கர்வம் கொண்டு நமக்கு பின்னாடி வந்த ஓரகத்தி முன்னாடி புள்ள பெத்துக்கிறான்னு. ஆமா அங்க இருக்க ஒரு குழவுகள் ஏத்துக்கினு அடி வயசுல இச்சுக்கிறான். அப்படி இந்த அடிவயத்தில் இருக்கும் பொழுது இந்த பிண்டமாகப்பட்டது கலங்கி உதிரமாக வெளியே வந்தது. வெளியேறியது அந்த நேரத்தில் உதிரமாக வெளியே வந்ததை பார்த்தார் வேதவாசி பிரம்மன். அடடா இந்த உதிரமாகப்பட்டது வீணாக போகக்கூடாது என்று 99 கலசத்தை உற்பத்தி செய்து அந்த 99 கலசத்துல இந்த உதிரத்தை வாரி வைத்து மண்ண உதிரி ஒரு கலசத்துல வாரித்து அதற்கு மந்திர உபதேசம் செய்தார். ஒரு நாளைக்கு மூன்று வேலை ஆமா காலை மத்தியம் மாலை ஆமா இதற்கு ஆராதனை பூஜைகள் நைவேத்திய பூஜைகள் ஆராதனை பூஜைகள் அளித்து வந்தால் இந்த குழந்தைகள் கலச்சத்தில் பிரச்சனை ஆவார் என்று வரமளித்தார். வரமளித்த பிறகு அது போல இந்த அம்மா அத்தன்மை போல அன்றைக்கு பூஜை ஏற்பாடுகளை செய்து செய்து சில மாதங்களை கழித்து 99 பிள்ளையாகவும் ஒரு பெல்லாகவும் அந்த பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்தாங்க ஒரு மீன் இருக்குது. சரி அம்மா உனக்கு நான் குறிச்சு உனக்கு சென்னையில் மக வரா போறதோ பிரியாணம் வந்து சத்தம் கேக்குது ஆறாவரம் கேட்கிறது என் மக வர மாதிரி இருக்கிறது என் மகனுக்கு குறி சொல்லிட்டு வாங்கிட்டு போய் எவ்வளவு ஒண்ணு வர சொல்லு மகன. நீ நானும் சேர்ந்தா போட்டு
நான் பாட்டு தான் வருவேன். மகாராஜா போ சொன்னாரு நீ பாடா முன்னாடி ஒத்துக்காது நான் சொன்னது சொல்றேன். Thank you.
குடும்பத்துல போய் சேர்த்தல. என் வீட்டுக்கு வந்து என் கணவருக்கு எனக்கு சண்டை வர வச்சிய. என்ன ஆச்சு? நான் சொத்துக்கு போல ஊரா சொத்து என் பங்காளி சொத்துக்கு நான் போல என் அண்ணன் தம்பி சொத்து
ஆசைப்படல. உடம்பு கருத்தான வார்த்தை கொண்டு வச்சிருந்தாரு. அம்மன் முடிப்பார்.
Thank you.